ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அரைக்கீரை கடையில் புளி போட்டு எப்படி செய்கிறது, எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், புளி, பூண்டு, அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஆஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் வந்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால தான் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைக்கீரையை வந்துட்டு ஆஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அரைக்கீரை வந்து நீங்கள் கடையும் போது இலவும் கீரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கடைஞ்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய கீரை வந்து பொரியல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடையணும்னும் போது நீங்கள் வந்துட்டு இது மாதிரி இலவும் கீரையாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கீரைக்கு, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இதில் வந்து நான் முக்கால் சும்மா தான் சேர்த்துருக்கேனே ஒரு கட்டு கீரைக்கு. சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரைக்கீரையில் வந்து புளி போட்டு கடைஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வரட்டும் நம்மளுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வரத்துக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 பல் பூண்டை எடுத்தால் தட்டி வச்சுக்கிறேன். தோலோடு தட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி இடிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, இடிக்கல்ல போட்டு நீங்கள் வந்து ஒரு 1 1/2 தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தாளிப்புக்கு வந்துட்டு பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, 2 2. நம்மளுக்கு வந்துட்டு விசில் வந்துடுச்சு. விசில் வந்த பேருக்கு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. எல்லாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு கீரை ரொம்ப வைக்கக்கூடாது, 2 விசில் கூட போதுமானது தான். நீங்கள் ஓப்பனில் வேக வச்சா 10 நிமிஷத்தில் வேக வைங்க, அதுவே போதுமானது. இதை வந்து வடிகட்டிக்கலாம். எப்பவுமே ஓப்பனில் தான் செய்வோம், இன்றைக்கி வந்து சீக்கிரம் வேலை ஆகணுன்றதுக்காக குக்கரில் போட்டது. வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை வந்துட்டு பருப்பு சட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு கடைங்க. மிக்சிலெலாம் அரைக்காதீங்க, இதுதான் நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். பருப்பு சட்டியில் போட்டு நம்ம வந்துட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கீரை, வேக வச்ச கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பருப்பு சட்டியில் போட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக சேர்க்க போகிறோம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தாளிப்பு செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, போதும். கீரைக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதுவே போதுமானது. இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வந்து நம்மளுக்கு வந்துட்டு பொரிஞ்சு வர டைமில் சவ வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீரையை டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்குனதை வந்துட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கீரையில் போட்டு கடைய போகிறோம். அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். நான் சொன்னது போலேயே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து நம்ம பாதி தான் கீரையை வந்து கடைஞ்சி முடிச்சுருக்கோம். இப்போ வந்து இதையும் கூட சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளிப்பு, இந்த காரம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் சேர்க்குறோம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதிச்சப்பருக்கு கீரையிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது கீரைக்கு, கொஞ்சமே போதுமானது. ஒருவேளை எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சூப் அது மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். இதில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட பார்க்குறேன். பாய்.